வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் சால்வபிள் ஃபார் பி மெத்தடில் ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் ஒய் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. சொல்யூஷன் பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் இஸ், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்க முடியாது இல்லைங்களா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ இல்லைங்களா. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னு வரும், பி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் ஏபிசி வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா. பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ பியோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இல்லைங்களா. ஸோ மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு சியில் மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஃபோர் இன்ட்டு ஏயோட வேல்யூ எக்ஸ் ஒய், சியோட வேல்யூ எக்ஸ் ஒய். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும், டிவைடட் பை டூ ஏ. ஸோ ஏயோட வேல்யூ எக்ஸ் ஒய், ஸோ டூ இன்ட்டு எக்ஸ் ஒய்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், டிவைடட் பை டூ எக்ஸ் ஒய் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதுகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படியே நம்ம எழுதுகிறோம். இந்த ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. டிவைடட் பை டூ எக்ஸ் ஒய் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதுகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. டிவைட் பை டூ எக்ஸ் ஒய் அப்படியே நம்ம எழுதுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் நம்ம கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. பாருங்கள், இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம பிரிச்சிக்கலாம் இல்லைங்களா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் வரும், ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ எக்ஸ் ஒய்னு கிடைக்கும். ஸோ ஒரு ரூட். அடுத்து வந்து இந்த மைனஸ் வச்சு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும், டிவைட் பை டூ எக்ஸ் ஒய் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ எக்ஸ் ஒய். ஓகேங்களா. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ணால் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. டிவைட் பை டூ எக்ஸ் ஒய் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் பை ஒய்னு கிடைக்கும். ஸோ ஒரு ரூட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ கேன்சல் ஆகிடும், ஒய் ஸ்கொயர் ஒய் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், மைனஸ் ஒய் பை எக்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு ரூட்டும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டி பை டி எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒய் இந்த டிஎக்ஸை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒய் இன்டூ டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும், ப்ளஸ் சி ஒன் வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு சி ஒன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு டேர்மில் இருந்தும் ஒன் பை டூ வெளியே எடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ சி ஒன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டூ சி ஒன்னை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா. அடுத்து இந்த ரூட் எடுத்துக்கிறோம், பி ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒய்யை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம், இந்த டிஎக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஒய் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இந்த ஒன் பை ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஒய்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ்னு கிடைக்கும், ப்ளஸ் லாக் சி டூ வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா.
அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம லாக்ரோத்தமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாக் எம் மைனஸ் லாக் என் இருந்துச்சுன்னா லாக் எம் பை என்னு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே லாக் சி டூ, இங்கே மைனஸ் லாக் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ லாக் சி டூ பை எக்ஸ்னு வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் லாக் லாக் கேன்சல் பண்ணிடலாம், வை இஸ் ஈக்குவல் டு சி டூ பை எக்ஸ்னு கிடைக்கும், ஓகேங்களா? இந்த எக்ஸை வந்து அடுத்த ஸ்டெப்பில் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி டூன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த சி டூவை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம், ஸோ எக்ஸ் ஒய் மைனஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சொல்யூஷன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஸோ ரெண்டு சொல்யூஷனையும் ப்ராடக்டில் எழுதி ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதணும், ஓகேங்களா? ஸோ தேர் ஃபோர் த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஒன் இன்டூ எக்ஸ் ஒய் மைனஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.